சிவா மாதிரி ஆடி காமிச்சேன். அதனால் சிவா பாசிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, அதை செலவு பண்ணி படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டுன்றதான் நம்ம மேட்ரு. அதுதான் இது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ஆசிரம் இருக்கையா, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மனசுக்குள்ளே ஊடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு சொன்னோம். அந்த ஆர்டிஸ்ட் சொன்னேன், இந்த படம் நொறுக்க போகுது, ஹிட் ஆக போகுது, அந்த சிலம்பம் விஷயத்தை எப்படி ஒத்துக்கோங்களான்னு சொல்லி முடிச்சோன்னே சார், அதுக்கு யாரும் டூ போட மாட்டேங்களே. வணக்கம், நான் இயக்குனர் பொன்ராம் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்வியூ, பட் வந்து இன்டர்வியூவாக இருக்கக்கூடாது நான் விரும்புகிறேன். ஒரு ஜாலியான கான்வர்சேஷனாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி தான் இருக்க போகுது. யார் கூட நம்ம இருக்காங்க பார்த்தீங்கன்னா, யார் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு, ரெண்டு ஆல்ரெடி வெற்றி படம் ஆயிடுச்சு, ஒன்று அடுத்த வாரத்துக்கு வெயிட் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் என்ன சொன்னால் வந்து தேட்டரில் திருவிழாவாக இருக்க போகுது, அதானே சார்? கண்டிப்பாக இருக்கும். வெல்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ஓகே சார், படம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டன். இனிமேல் ரிலீஸு சம்மந்தமான வேலைகள், ப்ரொமோஷன் சம்மந்தமான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. ஃபைன். ஓகே சார், சொன்ன மாதிரி தான் திருவிழாவாக இருக்குங்களா அடுத்த வாரம் நேரம்? கண்டிப்பாங்க. எப்படி இருக்குது இந்த ப்ரெஷர், டென்ஷன்? டென்ஷன் இருக்க ஒன்றும் இல்லை, அப்படி ஜாலியாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம படம் நான் படம் வந்தாலே திருவிழா தானே, திருவிழா இருக்கும் போது டென்ஷனாக ஜாலியாக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வேஷ்லாம் கேட்டு ஜாலியாக ஜாலியாக ஒன்று தான். இப்போ ஜென்ரலாக ஒரு படம் எடுத்துக்கிட்டா வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஆமாங்க. அதில் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாகவே நிற்கிது. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ப்ரொமோஷனில் இது கொஞ்சம் தனியாக தெரியுது, சீமராஜா அப்படிங்கிறது தனியாக தெரியுது. அது இந்த ஐடியா எப்படி சார் இருந்துச்சு, அந்த பயோஸ்கோப் வச்சு போகன்றது அப்படி, அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஒரு ஒரு இது வந்து ஒரு முன்னெல்லாம் நிறையா பண்ணுவாங்க இந்த ப்ரொமோஷன்ஸ் ஐடியா. இப்போ சமயமாக 2-3 இயர்ஸாக வந்து யாரும் அதை பண்ணல. ஸோ இது ஆர்டி ராஜா சார் தான் இதுக்கு காரணம். ஒரு தயாரிப்பாளர் தான் இது முடிவு பண்ணும். நம்ம வந்து படம் பண்ணி கொடுத்துட்டா அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுன்ற ஒரு ப்ரொடியூசர் தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த வேலை ஆர்டி ராஜாஸோட ஐடியா, அவருக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் சார், நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆடியோ லான்ச்சும். அது ஏன் மதுரையில் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டம் அந்த திருவிழா? தொடர்ந்து திருவிழா செட்டப்பு மதுரையில் ஏன் சார் ஆடியோ லான்ச்சு? ஆ, எனக்கு ரொம்ப நாளாக மதுரையில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இது நம்ம ஊர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒரு பாதி பேர் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. மதுரையிலேருந்து வந்து இங்கே வந்து சினிமாவை டாமினேட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு காரணம். ப்ளஸ் வந்து மதுரையில் நடத்தணும்னு ரஜினிமுருகன் படத்தில் அந்த படத்தை நாங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம். அது அந்த சுச்சுவேஷனில் அதை பண்ண முடியல. ஸோ இன்ன இந்த படத்தை அதை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அப்படியே வந்துச்சு. இப்போ சீமராஜா எப்படி ஸ்டார்ட் ஆகுது சார்? அதாவது ரஜினிமுருகன் எண்டிங்ல கொடுத்துருப்பீங்க, ஒரு வசதியான பையன் ராஜா மாதிரி வந்தவன், அந்த ராஜாவோட லிங்கா இல்லை தனியாக ஒரு ராஜா? இல்லை, அது சம்மந்தம் இல்லை. ரஜினிமுருகனுக்கும் இது லிங்க் இல்லை. ஓகே, விவிஎஸ்ஸை வந்து ரஜினிமுருகன் லைட்டாக கிளைமேக்ஸ் லிங்க் பண்ண மாதிரி இதை லிங்க் பண்ணல. இது தனி தனியாக இருக்குது. ஓகே சார், இதுலேயும் வந்து ரெண்டு எஸ்கே, ரெண்டு சிவகார்த்தினி அவர்கள், ரஜினிமுருகன்லையும் ரெண்டு சிவகார்த்தினி அவர்கள், உங்களோட ரெண்டாவது படம் ரஜினிமுருகன். அதுவும் இல்லாமல் வந்து ரெண்டாவது ஹிட்டு காம்போ, ரெண்டாவது காம்போ, இப்போ ரெண்டு ரெண்டாக போயிட்டுருக்கனால இதுலேயும் ரெண்டு சிவகார்த்திகனா இல்லை எப்படி? அந்த ரெண்டு ரெண்டாக வருது எல்லாமே கண்டினியூஸ் தான். இல்லை, அது ரெண்டு என்ன, இது டபுள் ஆக்ஷன் படம் இல்லை, ரெண்டு சிவகார்த்தின்றது உண்மை. டபுள் ஆக்ஷன் வேறு, ரெண்டு சிவகார்த்தின் வேறு. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ் பேக் ஷாட் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் ஒரு சின்னதாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் மீதில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம். வரவேற்பு இருக்கும். சூப்பர் சார், அந்த இன்ட்ரோ பராக் பராக் சார் மேக்கிங் பார்த்தோம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது லைட்டாக இன்ட்ரோவில் வேற சாங் ஆடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நினைக்கிறோம். ஆடலை சும்மா மாஸ்டர் வந்து அடுத்த பிளான் என்ன தான் ஆட சொன்னார், ஆடி காமிச்சேன் இந்த காமெடி போதுமா அவனுக்கு. ஸோ சும்மா அந்த இடத்துல சிவா மாதிரி ஆடி காமிச்சேன், அதனால் சிவா பாசிச்சிருச்சு. மேட்ச் பண்ணிட்டீங்க சார்? நம்ம ஆறு மணி ஆட முடியாது, ஒரு ஸ்டெப் தான் ஆடியாச்சு. அடுத்த பிளான் அவ்வளோதான், இன்னும் பண்ண முடியும் அவ்வளோதானா? அது ஆடியாச்சு, ஆடியாச்சு, அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஓகே சார், சூரி அவர்கள் வந்து சிக்ஸ் பேக் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. அது எதுக்கு சார் சிக்ஸ் பேக்ங்கிற விஷயம்? ஒரு கமெடியன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இந்த ஃபேக்டர் பண்ணணுமா? கதையாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படாமல் எதுவுமே கைக்கு வராது. ஒரு 150 ரூபா கஷ்டப்பட்டு தான், 150 ரூபா 150 ரூபான்னு டிக்கெட்டு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, அதை செலவு பண்ணி படம் பார்க்குறாங்க வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுன்றது தான் நம்ம மேட்ரு. ஸோ கொஞ்சமாக கஷ்டப்படணும், வெறுமனே நடித்து போகாமல் அது ஒரு சின்ன மெனக்கடல் அந்த சீக்வன்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவரை வைக்க சொன்னேன் சிக்ஸ் பேக். ஆமாங்க, நினச்சி பார்த்தா சார். ஓகே, இன்ட்ரோ சிவகார்த்தன் அவருக்கு இன்ட்ரோ எப்படி சார் இருக்குது? சீமராஜன் ஆனால் நீங்கள் வருத்தப்பட வலிசு மட்டும் சிம்பிளாக வச்சுருப்பீங்க, ஆனால் அதே ஒரு மாதிரி எலிவேட்டாச்சு, மாசம் எலிவேட்டாச்சு. ரஜினி முருகன்லேயும் அதே மாதிரி தான், பைக்கில் வந்து ஒரு மாதிரி கெத்தாக வந்துச்சு. சீமராஜன் எப்படி சார் இன்ட்ரோ? கண்டிப்பாக நீ ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியும், மாஸ் எலிமெண்ட் இருக்கு, கண்டிப்பாக மாஸ் எலிமெண்ட் அந்த ஃபேக்டரி. அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து லைட்டாக ரூமர் கேள்விப்படுது சார், உண்மையான தெரியல, கீர்த்தி சுரேஷ் வந்து அப்படியே பண்ணியிருக்கிறதா கேள்விப்படும் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸில். கண்டிப்பாக இன்னும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக தெரியும். நீங்கள் படம் பாருங்கள், தெரியும் பார்த்தோம்.
இப்போ கீர்த்தி சுரேஷ் மட்டும் இல்லை அவங்க பாட்டி நடிக்க மாட்டாங்க, இன்னும் இருக்காங்களா அவங்க? நல்லா சூப்பர் கிரங்க, அவங்க பாட்டி ரொம்ப பிடிக்கும், அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களை பார்ப்பேன். ஓகே. ஸோ செம்ம ஜாலியாக பேசுவாங்க. அவங்க சமீபகாலமாக ரெண்டு மூணு படங்களை படித்தாங்கன்னு, இப்போ கடைக்குடி சிங்கத்தில் நடிச்சிருந்தாங்க, ரெமோலையும் நடிச்சிருந்தாங்க. செம்ம கேரக்டர், சூப்பர், ரொம்ப பிடிக்கும். இதில் பண்ணியிருக்காங்க? இல்லை இல்லை, இதில் பண்ணல. மிஸ் ஆகிடுச்சே சார். ஏன் சார் பண்ணவில்லை? ஏன் எல்லாத்தையும் யூஸ்மா எல்லாத்தையும் நடிக்க வைக்க முடியுமா? கேரக்டர் இருந்தால் தானே பண்ண முடியும். அது எதாவது இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இல்லை, நல்லா வேண்டாம். ஓகே சார். இப்போ ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், அவர் ரொம்ப பிஸியான வந்து ஒரு டேரக்டர்னு சொல்லலாம், ஆர்ட் டேரக்டர் முத்ராஜ் சார். அவர் வந்து நீ ஒன்று சொன்னால் அவர் ஒரு வேறு மாதிரி காமிச்சிருப்பார். அவர் இந்த ப்ராஜெக்ட்டில் எப்போ வந்தார், ஏன் இந்த ப்ராஜெக்டில் அவர் தேவைப்பட்டார் முத்ராஜ் சார்? ஆமாம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து செட்டு நிறையா இருக்குது. ரஜினி முருகன் ஆகட்டும், பிவி சார் ஆகட்டும், நாங்கள் அது லைவாகவே பண்ணிட்டோம், லைவான செட்டில் பண்ணிட்டோம். இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அதை வந்து லைவான இடத்துல போய் மாடிஃபை பண்ண முடியாது. எஸ், கலர்ஸ் வந்து என்ன இருக்கோ அப்படி பண்ணணும், ரெண்டு கொடுத்து பண்ணணும். ஆனால் இது வந்து மாடிஃபை பண்ணுறதுனால ஒரு லைவாகலேருந்து ஒரு செட்டு தேவைப்படுச்சு. செட்டுன்னு வரும்போதே அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்டர் தான் தேவை. ஸோ அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, கரெக்டாக பண்ணக்கூடியவர் தான். அவர் ஒரு நல்ல ஒன் ஆஃப் த ஃபேன் ஆர்டிஸ்ட் ஆர்டர். ஸோ அதனால் அவரை நம்ம போட்டோம், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் கேட்டவர்னா அவங்க அதிகமாகவே பண்ணிடுவார், அதிகமாக பண்ணிடுவார், அதிகமாக பண்ணிடுவார். அது நல்ல விஷயம் தானே சார். அடுத்து பாலசுப்ரமணியம் சார், ட்ரைலர் நான் சொல்லியிருந்தாரு, பொன்ராம்னா அவரை வந்து ஒரு எஸ்பி முத்துராமா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இடம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? ஆமாம், அது வந்து நல்ல இடம்னு சொன்னார். ஒரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் பெரிய டைரக்டர், அவரை நம்ம கம்பேர் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குமான்னு தெரியாது, பட் இருந்தாலும் அவர் கம்பேர் பண்ணனால பெருமை தான் நமக்கு. ஸோ நிறைய படங்கள் ரஜினி சாரை வச்சும் சரி, கமல்ஹாசன் சார் வச்சு மாறி மாறி ஹிட் கொடுத்துட்டே போன ஒரு பெரிய டைரக்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஓகே, இப்போ நீங்கள் முத்துராமன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது முத்துராமன் சார் எவ்வருனா கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரஜினியா இல்லை அப்படி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் சொல்லுங்க. முத்துராமன், பொன்ராமன், முத்துராமன் ரைமிங்காக சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ரைமிங் அதான் அது இது இல்லைங்க தெரியல, இந்த ரைமிங் தான் இருக்கும். ஓகே சார், சீமராஜா பொறுத்த வரைக்கும் ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் எதுக்கு சார் மெயின் இம்பார்ட்டன்ட், ஹியூமர் ஆர் ஆக்ஷன்? இது சீமராஜா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்க. ஏன்னா ஹியூமருங்கிறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய டைலாக் வேணால் ஆக்ஷன் ஆகலாம். ஆமாம், ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான். ரெண்டு மட்டும் இல்லை, லவ் இருக்குது, இதில் லவ் இருக்குது, லவ், ஹியூமர், அதுவும் ஆக்ஷன், மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அதுவும் பொன்ராம் அவர்களோட லவ்வா இல்லை? இல்லை இல்லை, கற்பனை தான், ஜஸ்ட் கற்பனை தான். எத்தனை எத்தனை படத்தில் நம்ம லவ் சொல்ல முடியும்? அப்போ எத்தனை படத்தை சொல்லிடுங்க, ரெண்டு படத்தை சொல்லல பிரதர், போட்டு வாங்காதீங்க. இல்லை கேட்குற மாதிரி இல்லை இல்லை, ஒன்று சும்மா கற்பனை தான் சார். கற்பனையில் சத்தி மாதிரி வராது சார், சீரியஸாக கற்பனை தாங்க பார்க்குறது. நம்ம என்னுடைய கதையெல்லாம் கிடையாது, என் நண்பர்கள் பண்ணுற லவ்லாம் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுறது தான். வேறு அப்போ நீங்கள் சூரிய கேரக்டர் மாதிரி ரெண்டு போவீங்களா? ஆமாம், அது கூட வச்சுக்கோங்க. சார் ஆமாண்டி வச்சுக்கிட்டு அவ்வளோதான். ஓகே சார், இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கு மட்டும் வந்து இந்த பொறுப்பு அதிகமாக இருக்காது, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும், வலுவிலே இருக்கக்கூடாது உள்ள. ஆனால் அந்த ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு தான் இருக்கும், ஏன்னா அந்த சீன் கிரியேட் பண்ணுறது நீங்கள் தான். அது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது சார், எவ்வளோ? ஆமாம், இப்போது ஸ்மோக் பண்ணுறதாக இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், அது இந்த கதைகளுக்கு தேவைப்படும் சில நேரம். ஒரு வில்லனை சொல்லும்போது சரி, ஒரு யதார்த்தத்தை, ஏன்னா யதார்த்த லைஃப்பில் எல்லாத்தையும் சொல்லும்போது அது நடக்குது, அதில் ஒரு 10% சொல்லி ஆகணும். இப்போ சிவாவை வச்சு பண்ணும்போது குழந்தைகள் அதிகமாக பார்க்குறாங்க, ஃபேமிலி அதிகமாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைவ்லெஸ், கொஞ்சம் இதாக இருக்கும், பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடணும், அதெல்லாம் பண்ணிடணும். ஓகே சார், இப்போ நேற்று நைட்லேருந்து நான் சோசியல் மீடியாஸ்லேருந்து படைப்பா படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமராஜா இந்த ப்ரொமோஷன் அந்த பயோஸ்கோப் ஒவ்வொரு ஊராங்க இல்லையா, அது சீரியஸாக அந்த படைப்பா அந்த பேட்டர்ன்லையோ, ஐயோ சீரியஸாக சார் இந்த ப்ரொமோஷன் எப்படி சார் நார்மலாக பண்ணுறீங்க ஓகே, பட் அந்த இது எப்படி ஊர் ஊராக போய் அந்த பயோஸ்கோப் வச்சு? ஆமாம், இது இது ப்ரொமோஷனோட இன்னொரு வடிவம் தான் சொல்லலாம். ப்ரொமோஷன் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே, புது புதுசாக யோசிக்கணும், அவ்வளோதான். இது ஒரு ஐடியா, பழைய காலத்து ஐடியா, புதுசாக பழைய காலத்தை பெயிண்ட் அடித்தேன் என்ன பட்டம் கொடுக்க ஆசைப்படுவீங்க? இல்லை அது பர்சனலாக சொல்லிங்களா? இல்லை என்ன பட்டம் படத்துலையா? படத்துக்கு இன்ன வரைக்கும் அவருக்கு நாங்கள் பட்டம் யோசிக்கல.
ஏற்கனவே வந்து இன்னும் தெரில, அது இன்னும் போட்டோம் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் அவசரம் இருக்குது, என்ன அவசரம் ஓ பரி போடுறது போட்டு கொஞ்சம் நேரம் போட்டோம், இல்லை இப்போ இதை வச்சிடலாமே, டாப்புக்கு வந்துட்டார் இப்போ இதை வச்சிடலாமே, வரட்டும் சார் ஒன்றும் அவசரம் வேண்டாம், வரட்டும் வந்துட்டார் சார் வரட்டுங்க தெரியும் வர, அதாவது என்ன டாப்பு வந்தார்ன்றது வந்து நாம் கொஞ்சம் ஓவராக நம்மளையும் பேசக்கூடாது, பட்டங்கிறது வந்து இப்போ நான் கொடுக்குறதுக்கு நான் பட்டம் கொடுக்குறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கவர்னரோ ஒரு இதே கிடையாது இல்லையா, நான் ஒரு டைரக்டர் நல்ல படங்கள் கொடுக்கலாம், பட்டங்கிறது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டோம் நாள் ஆகட்டும் கொஞ்சம் போட்டோம். ஓகே ரீசன் என்ன சார் கண்டினியூஸாக வந்து இது கிட்டத்தட்ட வந்து மூணு பேர் காம்போ சொல்லுவாங்க, நீங்கள் சிவாண்ணா அண்ட் சூரி இந்த மூணு பேர் மட்டும் கிடையாது, இமான் சார் நீங்கள் நாலு பேர் மட்டும் கிடையாது, இதில் இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க, நாலஞ்சு பேர் இருக்காங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது, அது ரீசன் என்ன சார் பின்னாடி இருக்க ரீசன்ஸ் ஏதாவது? இந்த டீம் ஒன்றா சேர்ந்துருக்கு, ஒரு நட்பு வட்டம்னே சொல்லலாம், ஒரு ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறோம், ஒரு முறை ஒர்க் பண்ணுறோம் பிடிச்சி போகுது, திரும்ப ஜாயின் பண்ணுறோம், நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க என்னென்ன என்ன இவங்க கேட்குற கேள்வியில் என்னன்னா எதுக்கு திரும்ப திரும்பி அவங்களே சேர்ந்து படம் பண்ணுறீங்கன்ற மாதிரியே கேட்குறாங்க, இந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கே கேட்குறேன், நீ கேட்குற கேள்வியே தப்பு, ஒரு நண்பனோட சுற்றுனா ஏன் அந்த நண்பனுடைய சுற்றுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம், கேட்க மாட்டேங்கிற, எப்படி எல்லோரும் கேட்குறேன், எல்லோரும் இந்த கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு உங்களை வச்சே பண்ணுங்க, அப்போ ஈமான் சாரை வச்சு வேணாம் விட்டுருவா, பால் சார் இல்லாமல் படம் பண்ணிடுவாள், அதாவது ஒரு ஒரு படத்துக்கு தேவைப்படும், சில படம் தேவைப்படாது, இந்த படத்துக்கு தேவைப்படும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த டீமை உடைக்கிற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க, நீங்களும் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, ஏன் 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 கேட்க சொன்னீங்க, ஏன் கேட்குறீங்க, அது பார்த்தா ஆமாம் திரும்பி யாராவது கேட்டால் அடுத்தாட்டி அடிதான் விழுகும், யாராவது கேட்டி வேலை சார் ஓகே சார், இந்த பட்ஜெட் ரீசன் பிபிஎஸ் வருத்தப்பட ஆலோசனை வந்து ஒரு சின்ன மீடியமான பட்ஜெட், ரஜினி முருகன்ல கொஞ்சம் பெருசாக தேவைப்படுச்சு, ஆனால் இதில் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும், ஏன்னா அவர் இருக்கிற ரேஞ்ச் எப்படி 25 ஸ்டூடியோஸ், இதில் பட்ஜெட் விஷயம் அப்படிங்கிறது வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் எப்படி படத்துக்கு தேவையான பட்ஜெட் பண்ணியிருக்கோம், இது தேவையில்லாமல் பண்ணுறதில்லை, என்ன தேவையோ அந்த பட்ஜெட்டு கம்பெனியில் கொடுத்தாங்க, இது கொஞ்சம் அதிகமான செலவு தான், கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால செட்டு அது இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான செலவு தான், மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி செலவும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய 24 ஸ்டூடியோஸ் அவங்க உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ப்ளஸ்ஸு சார்? பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், நான் நினைக்கிற படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் தான் முடிவெடுப்பாங்க, ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் கொடுக்குறோம், கொடுக்கும்போது அதை நமக்கு சப்போர்ட் பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் தான் எனக்கு இருந்தார், ஆரம்பத்தில் கொடுத்த பட்ஜெட்டும் சரி, இப்போ இது இந்த இந்த காம்போ வச்சு நம்ம சம்பாரிச்சு போயிடலாம் அப்படி நினைக்காமல் இந்த காம்போ வச்சு நல்ல பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன், ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே சார், சிவகார்த்திகேயன் அவர்களை ஹேண்டில் பண்ணுறது வருத்தப்பட ஆலோசனை சங்கம், அதிலிருந்து சீமராஜில் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது வருத்தப்பட ஆலோசனை சங்கத்தில் வந்து எப்படி இருந்தாரோ அதே தான் ரஜினி இருந்தார், அதான் சீமராஜில் இருந்தார், பட் அங்கே என்னன்னா நமக்கு நாங்கள் டீம்லாம் வந்து எங்களை பற்றி யாருக்கு எதுவும் தெரியாது, சிவாவை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி சிவாவுக்கு தெரியும், ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறதுனால நாங்கள் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம், அதுக்கப்புறம் எங்களோட வேல்யூலாம் தெரிஞ்சு ரஜினி மூலம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணோம், இப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறோம், ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போது அவர் ஏதாவது நினைக்கிறான்னா கூட ஓப்பனாக சொல்லுவார், இப்போ முன்ன வருத்தப்படாதே சொல்ல மாட்டோம், இது நம்ம சொன்னால் சரியாயிருமா அவர் தப்பாக எடுத்துக்கிறோம் கோச்சுக்கணும்னு இருப்போம், இப்போ அப்படி கிடையாது ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், ஸோ பெரிய டெவலப்மெண்ட் தான் சொல்லலாம், அப்படியே போகுது டீச்சர் ஒரு விஷயம் பார்த்து சொன்னேன் அசர மரகையா அப்படின்னு என்னங்க சார், இல்லை புது புதுசு புதுசாக அசர மரகையா அசர மரகையா ஓகே சார் அப்படின்னு சார் நீங்கள் சொல்லுங்கள் அதை அடிக்கடி வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார் சூரியன் ஏதாவது சொன்னோம்னா நல்லா இருந்துச்சு சொன்னோம்னா ஆசர மரகையா அப்படின்னு சொல்லுவார், அது ரொம்ப நல்லா இருக்கு, ஜிலி படத்தில் உள்ள வச்சுருது தான் அது மாதிரி வந்தது அது. சூப்பர் சார், இப்போ ஹீரோயின்ஸ் உங்கள் படத்தில் வந்து கமர்ஷியல் மூவி இருந்தாலும் வந்து ஹீரோயினுக்கு தனி ஒரு பேட்டர்ன் இருக்கும், தனி ஒரு கிராமரும் இருக்கும், அது எப்படி உருவாக்குறீங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க ஹீரோயினுங்கிறது வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து யாரும் பாவாடை தாவணி கட்டியோ இருக்கிறது ரொம்ப ரேர் சார், ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கட்டுறாங்க ஒரு சிலர் பேர், அந்த பழக்கம் கொஞ்சம் நாள் வந்துட்டுருக்கு, ஆனால் இது இந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அசனெல்லாம் கேட்பேன் சார் இப்போ யார் சார் பாவாடை தாவணி கட்டுறா, எல்லா சின்ன பாவாடை தண்ணி போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்லுவேன் கட்டினா நல்லாயிருக்கும் அவ்வளோதான், அது கட்டினா நல்லாயிருக்கும்ல, அது வந்து இருக்கிறதுலே ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து அழகான ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பாவாடை தான் அப்படின்றலாம், அது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது, ஸோ அதனால் அதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அதான். சூப்பர் சார், சிவகார்த்திகேயன் அவரோட வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள்
நீங்கள் தான் கிட்டத்தட்ட வருத்தப்பட ஆலோசனும் ஆரம்பிச்சது நீங்கள் தான். இப்போ அப்போருந்து இப்போ வரைக்கும் வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல விஷயங்க. ஒரு உழைச்சா முன்னுக்கு வரலான்றது ஒரு உதாரணம். ஒரு நடிப்புங்கும் போது ஏதோ வந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது எந்த அளவுக்கு டவுன் டு தி எர்த் ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணும்போது அதோடய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. அது வந்து இந்த வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வளர்ச்சியில் என்னோடய பங்கு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட்டு பேர் சிவகார்த்திகேயனுக்கு பெஸ்ட்டு பேர்னா உங்கள் படத்தில் வந்து யார் சார் சொல்லுவீங்க? என்னோட படத்தில் உங்களோட படத்தில் ஸ்ரீதிவ்யா, கீர்த்திசூரி, சார் சமந்தா, மூணு பேருமே நல்ல கரெக்டாக சார். ஆப்ஷன் ஒன்று தானே? ஆப்ஷன் ஒன்று தான். ஒன்று கொடுங்க, எதாவது போட்டோம். இன்னொன்னா ஆண்ட்ரியான கொடுக்கலாமா சார்? ரஜினி கொடுக்கலாம். பெஸ்ட்டு பேர் என்ன? எப்பவுமே நமக்கு வந்து முதல் படம் தான் எல்லாமே. அது நம்மளை தெரியாமலே அதை தான் சொல்லுவோம். நீ முதல் படமே சொல்லலாம். வருத்தப்பட வலிசனத்தில் ஸ்ரீதிவ்யா தான். ஸ்ரீதிவ்யா தான். ஓகே சார், எங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து மறுபடியும் இந்த காம்போ வருது அப்படின்னு சொல்கிறது, அது இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சார். இன்னொன்று பெருசாக வந்தது வந்து சிம்ரன் மேம். அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வில்லியே தான் பண்ணுறாங்க தெரியுது சார் எங்களுக்கு. பட் எப்படி பண்ணிருக்காங்க சார் கம்பேக்? ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாங்க சீமராஜன் மூலமாக. எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு போல்டாக நம்ம ஒரு 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 லேடியை வச்சு நம்ம வில்லி பண்ண போகிறோம். அப்போ ஸ்ட்ராங்காக பண்ணணும். அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டண்டிகிட்ட என்னை கேட்டாங்க, இது எப்படி சார்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னேன் அந்த மாதிரி சார், அவங்க பேசிட்டு வந்து தூக்கி சேலையை தூக்கி கட்டணும். ஆக்சுவலாக வழக்கமாக மதுரைக்காரங்க வந்து அந்த வேஸ்ட்டில் சண்டிகட் கட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். அதை ஒரு லேடி கட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதான் அந்த டயலாக் சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் வீட்டில் தான் சண்டிகட் கட்டுவீங்க, நான் சேலையிலே கட்டுன்ட்டான்னு. ஸோ அதில் அந்த சீன் பார்த்தீங்கன்னா வெறும் வில்லியாக இருக்காது. அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப பிடிச்ச சீன். அவங்க கேரக்டர் சொல்லக்கூடிய ஒரு சீனாக இருக்கும். படத்தில் ஒரு வில்லியாக நடித்தோம் அப்படிலாம் அந்த கேரக்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சீன் அது. படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த சூப்பர் சார். இப்போ இமான் அவர்கள் படத்துக்கு படம் அந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி விட உங்கள் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது சார். அது எப்படி சார் அந்த மேஜிக் எப்படி சார்? ஆமாம், இமான் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில்னா இப்போ தான் ஆர்ஆர் முடிச்சுட்டு ஆர்ஆர் ரீல் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு நன்றி கொடுக்குறேன். அப்படியே சார், செம்மையாக போட்டிருக்காரு ஆர்ஆர் நான் நினச்சது மாதிரி. ஏன்னா அந்த ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய நமக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கு, நம்முடைய தமிழர்களுடைய இசைக்கருவிகள் அதை பயன்படுத்தியிருக்கோம் நிறையா. தாரங்கிற ஒரு வாத்தியம், அது ராஜா வைத்தியம், ராஜா வாத்தியம் சொல்லுவாங்க, ராஜாக்கள் வர்றதுக்காக ஊதப்படுறது. ஸோ நீ அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் அந்த கடைசி பாட்டு கேட்டிருப்பீங்க, வர வரணும் இல்லை இந்த மேக்கிங் சாங், அந்த பராக் பராக் அதுலேயும் அதில் பயன்படுத்திருந்தோம். முரசு, தாரை, அது மாதிரி நம்முடைய இசைக்கருவிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வெஸ்டர்னை வந்து கம்மி பண்ணிவிட்டு, வெஸ்டர்னால் மற்ற சீக்வன்ஸில் இருந்திருக்கும் சில முக்கியமான சீக்வன்ஸுக்கு வந்து நம்மளுடைய இசைக்கருவியை பயன்படுத்தியிருக்காரு. அது லைவாக எடுத்து அந்த தாரெல்லாம் நின்று எடுக்கிறதுக்கு இடமே பத்தலை, ஸ்டுடியோ இடம் இல்லை, அவ்வளோ நீளம் அந்த இது தாரை. அது அவ்வளோ 100 பேர் நிற்க வச்சு இடம் பத்தாத அளவுக்கு ஒரு பெட்னே லைவ் சார்லாம் எடுத்து எடுத்தார். ஸோ நல்லா வந்திருக்கு. தாரன்னு இந்த தாரையில் இந்த ஊதுவாங்களே அதுவாங்க சார், ஊதுவாங்க. நீ தாரதப்பட்ட அந்த தாரதப்பட்டு தான் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஒரிஜினல் பேர் தார எக்காலம், அதோடய பேர் எக்காலம் சொல்லுவாங்க. எக்காலம், எக்காலம் அந்த இசைக்கரியை வந்து நாம் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். அது இப்போ கண்டிப்பாக பேசப்பட அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி தரும். சூப்பர். இவ்வளோ நீளம் இருக்கும், இங்கேருந்து இவ்வளோ 8 அடியா 8 அடி 8.5 அடி நினைக்கிறேன் அந்த நீளம். 8 அடி நீளம் பா கேட்குறது பயங்கரமாக இருக்கு சார். அந்த ட்ரைலர் முக்கியமாக எலிமெண்ட் பார்த்தோம், அந்த காமெடி ரொமான்ஸ் அதையும் தாண்டி முக்கியமாக இருக்குது. பயங்கரம் ஆசையாக இருக்குது ஃபைட் சீன்ஸ், அது வந்து அந்த ட்ரைலரில் இவன் கேட்டுக்கிற சார்லாம் வேறு மாதிரி இருக்குது. அனந்தராஜ் மாஸ்டர் கண்டிப்பாக பெரிய மாஸ்டர் அவர். ஏன்னா அது சீக்வன்ஸை சொல்லிட்டோம்னா அவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்குவார். ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த ஃபைட்டுக்கு இந்த ஃபைட்டுக்குள்ள பிரச்சனை, அது இது ஒரு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிடுவார். ஒரு ஃபைட்டோ வந்த ஒரு ஃபைட் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு ஃபைட்டுக்கு என்னென்ன பண்ணலான்ற ஒரு ஸ்கெச் பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பித்தார். ஸோ எனக்கு நான் வந்து 2வது ஃபைட்டில் சார் இன்னும் கொஞ்சம் மறுபடி ஸ்ட்ராங்காக நல்லா சொல்லுவேன், இல்லை சார் இது இந்த ஃபைட்டுக்கும் அந்த ஃபைட்டுக்கும் இது கனெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்படி பிளான் பண்ணி பண்ணார் அனலாஸ் மாஸ்டர். சூப்பர் சார். இப்போ இவ்வளோ பற்றி பேசிட்டோம், இவ்வளோ பற்றி பேசினா கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக பிடிக்கும் இந்த காம்போ. விவேக் கிருஷ்ணன் உங்கள் காம்போ விவேக் கிருஷ்ணன் நானும் அவனும் கிட்டத்தட்ட வந்து எஃப்ஆர் இருந்ததுன்னா 2004-03 நினைக்கிறேன். அப்போ வந்து நான் அவன் ஆண்டனி சார் அஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு படத்தில் அவரோட ஒர்க் பண்ணும்போது அஸ்டண்டாக இருந்தேன். அப்போ இருந்து நான் ஃப்ரெண்ட் ஆனோம், ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓப்பனாக ஏன்னா ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டாக வந்து தான் பார்ப்பேன். ஃபுட்டேஜை ஷூட் பண்ணியிருக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒருத்தன் யார் பார்க்குறாங்கன்றது மேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சொல்லுவான், இது ஒர்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, இது எடுத்துக்க, இது ஒர்க் அவுட், இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு இது அப்படின்னு சொல்லும். அதை சொல்லக்கூடிய உரிமையாக சொல்லக்கூடிய ஒரே எனக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அவன் என் கூட வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வரைக்கும். ஸோ பெருமையான விஷயம் விவேகர்ஷன். சூப்பர் சார். இப்போ அவன் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டான், நேஷனல் அவார்டு வின்னர். ஆமாம், சூப்பர்.
ஓகே சார். இப்போ செப்டம்பர் அந்த மாதத்துக்கு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சார். ஆமாம் சார், ஆமாங்க கண்டிப்பாக. ஏன்னா வருத்தப்பட வழி சிங்கம் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் தான், சீமராஜாவும் செப்டம்பர் தான், ரஜினி முருகனும் செப்டம்பர் தான். ஆக விநாயகர் சதுர்த்திக்கு அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு, இதில் கேன்சல் ஆக கேன்சல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகுது இந்த டேட்டு. இந்த டேட்டு நாங்கள் வரணும்னு முன்னாடியே போன டிசம்பர்லேயே முடிவு பண்ணுறோம். டேட்டு டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அந்த சொன்ன டேட்டை வந்திருக்கிறோம். ஒரு ஸ்ட்ரைக்லாம் தாண்டி நாங்கள் சொன்ன டேட்டுக்கு வந்துருந்ததே பெரிய விஷயமா இருக்குது. சூப்பர். இன்பிட்டின் நடுவில் ஒரு 40 நாள் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அதையும் கிராஸ் பண்ணி இந்த சொன்ன டேட்டை கேட்ச் பண்ணிட்டோம். சூப்பர். அதான் டவுட் சார், எப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இந்த டீமே ஒரு 10 டேஸ் ஆச்சு தூங்கி, இன்றைக்கி தான் போய் தூங்கணும், ஒர்க் இன்றைக்கி தான் முடிச்சிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நான் மட்டும்தான் கிடையாது, என் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் முதற்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மேனேஜர்ஸ் ஒரு 2 மேனேஜர்ஸ் சுற்றிகிட்டே இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அசிஸ்டன்ட்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. யாருமே தூங்கலை, நான் வந்து இதுக்காக சொல்ல காரில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து போகிறது நாங்கள் என்னால் தூங்க முடியும், எங்களால் தூக்கமே கிட்ட இல்லை. அதே மாதிரி இந்த சிஜி ஒர்க் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் வந்து தூங்குறாங்க. ஸோ அப்படி தான் இந்த படத்தை ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். பட் இன்றைக்கி முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி போய் நைட்டு நல்லா தூங்க வேண்டியதான். நைட் நல்லா தூங்கும், நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா செட்டில் அப்படியே. அடுத்து இன்னொருத்தர் முக்கியமாக நெப்போலியன் சார். ஆ எஸ், அவர் வந்து யூஎஸில் செட்டில் ஆயிட்டது. நான் கதை சொல்லும்போது அவர் அப்புறம் தான் தெரியும் அவர் யூஎஸில் இருக்காருன்னு. அப்புறமா வா அதுக்கு ஃபோன்லேயே கா சொல்லுங்கன்னு சொன்னார், லைட்டாக்கா சொன்னேன். அப்புறம் நான் நெக்ஸ்ட் மந்த் நான் சென்னைக்கு வரேன், இந்தியாவுக்கு வருவேன், வரும்போது ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு. அதேமாதிரி கதை கட்டவுடனே அவர் வந்து சூப்பர், நான் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, எனக்கும் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் டீம் நான் உங்கள் படத்தை பற்றி தான் சொல்லுவேன். ஸோ அவர் செட்டில் வந்து இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. என்னென்னா நம்ம செட்டில் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஏன் ராஜகிரண், ஏன் சத்யராஜ், ஏன் நெப்போலியன்னா, ஒரு நம்ம நம்ம ஒரு ரூட்டில் போகும்போது நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய இதாக இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலின்னு எடுத்தால் அப்பா இருப்பார், தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் இதை டீல் பண்ணுவேன். அந்த வகையில் எங்கள் நெப்போலியன் சார் வந்து எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, நான் ராஜகிரண் சார் ஒரு அப்பா, அப்பான்னு தான் சொல்லுவேன், ரொம்ப பிடிக்கும் ராஜகிரண் சார். சத்யராஜ் சார் வெரி க்ளோஸ், இந்த பிவிஎஸ்லாம் ஒரு நல்லபடியாக ரன் ஸ்டார்ட்டுக்கு காரணம் சார் தான், சத்யராஜ் சார் தான். இப்படி நமக்கு ஒரு 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 பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங்காக தான் வச்சுக்கிறது. சூப்பர் சார். இப்போ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு கேள்வி இருக்குது சார், அடுத்த ப்ராஜெக்ட்டு எப்படி சார்? கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 டேஸில் அது 10 டேஸ்லேயே சார். ஆமாம், 10 டேஸில் ஒர்க் பண்ணுன்ற ஒர்க்கும் டேஸில் எப்படி ஒரு கதையை பண்ண முடியும், அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் நினச்சி. இனிமேல் தான் போய் வேலை செய்யணும். இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் சீமராஜாவுக்காக 3 இயர்ஸ் இதை பற்றி தான் யோசிச்சா வேறு எதுவும் யோசிக்க முடியல. 3 வருஷம். ஆமாம், 3 இயர்ஸ் ஆச்சு. இனிமேல் தான் அடுத்த கதையை பற்றி நான் யோசிக்கணும். சூப்பர். யோசிச்சு நல்ல நல்ல நியூஸாக வரும். சூப்பர் சார். ஆமாம், அந்த நோக்கே இந்த சீமராஜா இந்த குழந்தை எப்படி குழந்தை வளர்ந்துருக்காரா, எப்படி வந்திருக்காரு சார்? நல்லா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதான் அந்த ரீல் பார்த்து தான் வெளியே வரேன். டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும். ஒரு காமெடி, லவ், ஆக்ஷன், ஒரு சோசியல் மெசேஜ் எல்லாம் கலந்த ஒரு மசாலா பிரியாணி. மசாலா பிரியாணி அப்படியே போடலாம். ஆமாம், முக்கியமாக முன்னாடி கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான் இப்போயும் கேட்குறேன், அந்த பீரியடிக் போர்ஷன் அப்படிங்கிறது படத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும் சார் சீமராஜா? கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுங்க. அதை மட்டும் ரிவீல் பண்ணவே முடியலையே, அதை மட்டும் ரிவீல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் போட்டோ சார் இளையராஜா இருக்கு. ராஜா, ராஜா, ராஜா சார், இசைக்கு இசைக்கே ராஜான்னு சொல்லலாம். இரவு நேரங்களில் தூங்கும்போது இவர பாட்டு நான் ரொம்ப அடிக்கடி கேட்பேன், இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஆவாரம்பூவில் அந்த பாட்டு இருக்குது, ஆவாரம்பூ, உதிரி பூக்கள், அந்த பாட்டெலாம் வந்து நான் எப்போவுமே என் ஃபோன்லேயே வச்சுருப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தர சூப்பர் சார். நந்தன் இவரை எப்படி சொல்கிறேன்னு தெரியல சார், சிவனாண்டி சொல்லாமா சத்யராஜா சொல்லாமா சார்? அது சிவனாண்டி தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணான்னு அந்த கதை பண்ணும்போது கூட நினைக்கல. கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சத்யராஜ் சார் பண்ணால் எப்படி தான் யோசித்தேன், ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி மாற்றி விட்டார். ஸோ ரொம்ப பிடிச்ச பர்சன். சூப்பர் சார். நண்பரா இல்லை எப்படி சார் இவர்? இல்லை எனக்கு இவருக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குது. தமிழன் படத்தில் அறிமுகம் மியூசிக் டைரக்டராக நான் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போது அந்த பிரியங்கா சோப்ரா தான் ஹீரோயின், அதில் அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடும்போது ரெக்கார்டிங்கில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நான் சார் தான் இருந்தப்போ. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம படத்துக்கு விவிஎஸ்க்கு போனார்னு நான் நினச்சி பார்க்கல, ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். சூப்பர் சார். இப்போயும் நட்பை திறந்துட்டுருக்கு. ஆமாம். அடுத்ததாக கமல் சார், எனக்கு வந்து குணா அந்த படம் இல்லையா ரொம்ப பிடிக்கும். தலைவரோட தேவர் மகனாகட்டும், குணா, இந்த 2 படம் ரொம்ப ஃபேவரட் படம் சொல்லலாம். நிறைய படங்கள் இருக்குது,
எனக்கு அடிக்கடி பார்க்குற படம் எனக்கு குணா படத்தை வந்து ஒரு சுமாராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை தான் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மனசுக்குள்ளே ஊடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு சொல்லலாம். தேவன் மகன் தான். ஓகே சார். இவர் சார் தலை தலை தெரிந்தல. இவருடைய படம் படிக்காதவன் நான் பார்த்த முதல் பார்த்த படம். அது வரைக்கும் நான் படங்களை பார்க்கல. அந்த படிக்காத படம் தான் முதல்ல பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் அது. எங்கள் வில்லேஜில் ஒரு கல்யாணத்தில் வந்து திருவிழா டயத்தில் ஸ்க்ரீன் கட்டி ஓட்டினாங்க. அதான் ஃபஸ்ட்டு பார்த்த படம். அதில் வர அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜாவுக்கு ராஜா நான் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அவர் அவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். தலைன்னு சொன்னீங்க, அடுத்து தலையே வந்துட்டார். ஆ, தலையே வந்துட்டார். சூப்பருங்க. ஏன்னா அவருடைய அப்பியரன்ஸ், அதாவது என்னென்னா அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் இருக்கிறதுனா நம்ம தலைக்கு தான். அவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வரணும். சூப்பர். இவர் சார் தளபதி. தளபதி கரெக்டாக தான் கொடுக்குறீங்க. தளபதி ஆடுறா. தளபதியோட வந்து தமிழன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரோட அப்பாவோட அவர் அவர் தான் வந்து நம்ம அசிஸ்டண்டாக ஆக்குனதே அவர்கிட்ட தான். என்னை வந்து அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டார். ஸோ என்னோடய மாஸ்தான குருன்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது சார் அடிக்கடி அங்கே சந்திப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுவார். ஸோ அவரோட ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான அவர். சூப்பர் சார். லவர்ஸ் அணி செம்ம. அவர் என்னென்னா பார்க்கும்போதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன எங்கேருந்தாலும் நான் பேர் சொல்லி கூடுவார். ஸோ நம்ம படங்கள்லாம் வந்து பாட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ஃபுல் பாட்டை பாடி காமிச்சார். சார் எப்போ சார் கணி சிவா போட்டார் அப்படின்னு. ஸோ என்னை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அனிருத். சூப்பர் சார். சிம்பு அஸ்டியார் வெரி நைஸ் பர்சன். இப்போது சமீப காலமாக நிறைய ஹிட்டுக்காக அவரோட படங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இவர் படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து எப்போ ஒரு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் படம். சூப்பர் சார். கீர்த்தி. கீர்த்தி நம்ம ஃபேமிலி பொண்ணுன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி. மொத்த ஃபேமிலியுமே சுரேஷ் சார் இருக்கட்டும், அவங்க சிஸ்டர், அவங்க பாட்டி, அம்மா எல்லாமே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. சூப்பர். தனுஷ். தனுஷ் சார் எனக்கு அவ்வளோ பெருசாக பழக்கம் இல்லை. ஆனால் அவர் காதலுடன் படத்துக்கு நான் ரொம்ப ஃபேன் சொல்லலாம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த படம் ஒரு ப்ரீவியூ சொல்ல பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அந்த படம் பார்த்துட்டு வந்து 2 நாள் அப்படி ஒரு மாதிரி அப்செட் ஆகிருந்தேன். அந்தளவு மிரட்டி விட்டாங்க. எல்லாருமே சொன்னேன் இந்த படம் நொறுக்க போது ஹிட் ஆக போகுதுன்னு சொன்னேன். ஸோ அப்படி தெரியும். சூப்பர். இவர் சார் விஜய். சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டில் இவர் ஒருத்தர். நான் வந்து இவரை வச்சு படம் பண்ணணுன்னு நானும் ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணுவேன், நடக்காது. ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணுவேன், நடக்காது. குடிசீக்கிரம் வச்சு படம் பண்ணணும் ஆசை. சார் இந்த காம்போ வந்து நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாக அவர் நான் 2-3 நாள் ட்ரை பண்ணி மிஸ் ஆகிட்டே இருக்கு. அவரும் பிஸியாக இருக்கனால கேன்சல். 3 வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆசை இருக்குல்ல. கண்டிப்பாக. இவர் சார் சிவா. சிவா ஆமாம். அதான் என்னென்னா 3 படம் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 6 வருஷமாக கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கதை யோசிக்கிறது, ஃபேமிலி. ஏன்னா சினிமாவில் ஒரு ஹீரோ தாண்டி எனக்கு சிவா வந்து ஏதோ 6 வருஷமாக கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, ஏதோ ஒன்றா ஒன்றா ஆகிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. பயங்கர க்ளோஸ். ஓகே. சமந்தா. சமந்தா அவங்க வந்து என்னென்னா சமந்தாவோட ஒர்க் பண்ணும்போது ரஜினிமூலில் ட்ரை பண்ணோம், மிஸ் ஆகிடுச்சு. ஓகே. இதில் வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து காசு சொல்லும்போது நான் ஹைட்ராபத்தில் போய் காசு சொன்னேன், அந்த சிலம்பம் விஷயத்தை எப்படி ஒத்துக்கோங்களான்னு சொல்லி முடிச்சோடனே, சார் அதுக்கு யாரும் டூப் போட மாட்டேங்களே, நானே பண்ணுறேன், எனக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து பண்ணாங்க. செம்ம கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. சூப்பர். இந்த படத்தில் கேரக்டர் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். சுதந்திர செல்வி. சுதந்திர சுதந்திர செல்வி. சூப்பர். வடிவே நம்ம அண்ணன் பதற்கர். இவரோட பாடி லாங்குவேஜ் இல்லாத ஆளுக்கு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இவர் டைலாக் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு ஒரு முறையாது இவர் மாதிரி சிரிப்போம். இவரோட விஷயத்த நம்ம பார்க்காம இருக்க முடியாது. இவரை தவிர்க்க முடியாத ஒரு பெரிய தவ புதல்வன். சூப்பர் சார். நயன்தாரா. நயன்தாரா இவங்க எனக்கு பாஸ்கர பாஸ்கரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எல்லாருக்கும். டைமிங் கீப் அப் அடிச்சுக்க முடியாது. சொன்ன டைம் பக்காவாக இருப்பாங்க. நாமளும் டைமிங் கீப் அப்னா டென்ஷன் ஆவாங்க. நல்லா கேரக்டர். அடுத்து ராஜமௌலி. இன்ஸ்பிரேஷனல் ஒரு டைரக்டர். ஏன்னா இவர் படத்தை வந்து மகிதீரா படத்தை வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை. நான் ஆந்திராவில் படம் பார்க்க போயிருந்தோம். ஓகே. அப்போ அந்த ஊரில் படம் பார்த்துட்டு ஏதோ லட்சுமி திட்டம் நினைக்கிறேன். வெளியே வந்து நிற்கும்போது அங்கே உள்ள ஒருத்தர் சொல்கிறான், இவர் படத்தில் அடுக்கி சொல்கிறான், இத்தனை படம் இந்த படம் எல்லா படமும் ஹிட்டு, ஒவ்வொரு படமும் ஹிட்டு.
ஒரு பெரிய டெக்னீஷியன், இந்தியாவிலே ஒரு இன்றைக்கி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சொல்லலாம், ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு டைரக்டர் ராஜமௌலி. சூப்பர் சார், முடிஞ்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த டைமில் உங்கள் பிஸி டைமில் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. லாஸ்ட்டாக ஆடி ராஜா சார் அவர்களை பற்றி. ஆடி ராஜா சார் வந்து கிட்டத்தட்ட வருத்தப்படாத சொன்னதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அதில் ஒரு முக்கியமான இதில் இருந்தார். ஸோ அவர் வந்து இன்றைக்கி சிவாவுக்கு ஒரு 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 நல்ல வழிகாட்டினே சொல்லலாம். சிவாவோடய வளர்ச்சியில் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது. ஸோ எல்லா படங்களுக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். வர ஸ்பெஷலாக வருத்தப்படாத சிங்கம் பிகினிங் வந்து ரஜினிமோகன் ஆகட்டும், ரஜினிமோகன் ப்ராஜெக்ட் வந்து இவர் தான் செட் பண்ணார். ஸ்ட்ரகிள் பண்ணும்போதும் இவர் மூலமாக அதை ரிலீஸுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இவர் நம்ம திரும்பி பண்ணும்போது சீமராஜா சேர்ந்து பண்ணோம். அவர் கம்பெனியில் ஒரு கம்பெனி யாருக்கு முன்னாடி நான் தான் முதல்ல அட்வான்ஸ் வாங்கினேன் கொடுத்தாரு. நம்ம படம் பண்ணும்போது படம் பண்ணவும் பண்ணுறான்னு ஓகே அன்றைக்கு காசு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி அதேமாதிரி அவங்க ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்டு தான், ஒரே வீட்டில் தான் ஒரே ஃப்ளாட்டில் தான் இருந்தோம் நாங்கள். ரொம்ப க்ளோஸ் அவங்களோட சாரோட ராஜா சாரோட அக்கா அவங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், மறுபடியும் டாக்டர் சினிமா சார் ரொம்ப வாழ்த்துக்கிறோம் சார், படத்துக்காக வெயிட்டிங் சார். கண்டிப்பாக, தேங்க்யூ வெரி மச். என்னோட இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.